சேனல் இன்னைக்கு என்ன சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மீஷோ ட்ரெஸ் ரிவ்யூட தான் வந்திருக்கேன். போன வீடியோலயே சொன்ன மாதிரி நான் இந்த முறை கொஞ்சம் கிராண்டா, அதுக்கப்புறம் இன்னும் நல்ல கிராண்டா அப்படி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கினேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்க. சோ இப்ப வந்து வெளியில போறதை விட ஆன்லைன்ல வாங்குறது சேஃப். அதனால நான் வாங்கினதுல எது எது நல்லா இருக்கு, ரொம்பவே வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு, எது வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு, அப்படி எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். சோ தட் நீங்க ஒருவேளை அந்த ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரிவ்யூ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் காட்ட போற ட்ரெஸ் வந்து, அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாமே மீஷோல இருந்துதான். சோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பாத்திருப்பீங்க, நிறைய பேர் கேட்கவும் செஞ்சீங்க இந்த ட்ரெஸ் எங்கிருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த மோட்டிவேஷன் டாக் பண்ணிருந்தல அந்த வீடியோல போட்டிருப்பேன். இது ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்போ வரைக்கும் வருது. நான் வந்து ஸ்மால் சைஸ் வாங்கினேன், 464 ரூபீஸ். அப்படியே வச்சு தச்ச மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஃபிட் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த சைட்ல வந்து உங்களுக்கு இந்த ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, டைட்டா இல்லாம போகுது. ஏன்னா எனக்கு பெர்ஃபெக்டா இருக்குங்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டா கம்ஃபர்டபுளா போகுது. பிளஸ் இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபான் மாதிரி, அதாவது இந்த சாரீல எல்லாம் இருக்கும்ல பாலிஸ்டர், அது மாதிரி எனக்கு கரெக்டா தெரியல. அதனால என்னன்னா ஸ்ட்ரிங்க் ஆகாது, கலர் ஃபேட் ஆகாது உங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்கும். சிம்பிளான ஜுவல்லோட நீங்க போட்டீங்கன்னா, இது ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி இல்ல, ரொம்ப கேஷுவலா ரொம்ப வந்து கூலா இருக்கும் நம்ம போடும்போது. அடுத்தது இந்த பிளாக் கலர் தான். கெஸ் பண்ணிருப்பீங்க, எப்ப ட்ரெஸ் பண்ணுச்சு எப்ப ஷாப் பண்ணாலும் பிளாக் கலர் இல்லாம இருக்காதுன்னு. இது வந்து மீடியம் சைஸ் வாங்கினா 695 ரூபீஸ். கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது வந்து 695 ரூபீஸ்க்கு நான் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் மேலே வந்து நல்லா இருக்கு, பிக்சர்ல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் கீழே வந்து அந்த அளவுக்கு டிசைன் இல்லை. பட் உங்களுக்கு இந்த சைட்ல வந்து சைட் ஸ்லிட்ல வந்து இப்படி ஒரு எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. பட் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த நெக்ல இருந்து கை ஃபுல்லாவே அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி வாங்கினேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக் ஃபுல்லா இருக்கு. ஒரு சைட்ல வந்து அப்படியே நெக்ல இருந்து அட்டாச் பண்ணி இந்த ஸ்லீவ்ல இருக்கு. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த டிசைன் வரல, ஸ்லீவோட கீழ இருந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வருது. நான் வந்து தப்பா ஸ்டிச் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு முழிச்சு முழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் பிக்சர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அதுதான் பேட்டர்னே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இங்க அந்த டிசைன் அப்படியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கிராண்டான லுக் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு. மற்றபடி போட்டோலாம் அழகா தான் இருக்கு. அது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு, ட்ரெஸ் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அடுத்தது இந்த ரெண்டு ட்ரெஸ் தான். ஆக்சுவலி இது ஒரு செட்டா வந்துச்சு. செட் வந்து 1249 ரூபீஸ். நான் வந்து ஸ்மால் சைஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு செட்டுக்கு இவ்வளோ வந்து வேர்த்னு நான் சொல்லுவேன். அதாவது இது நல்லா இருந்துச்சு, ரீசனபிளாக தோணுச்சு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ ஒரு பீஸ்க்கு வந்து ஒரு 600 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ டாப் பற்றி பேசுகிறேன். அப்படியே பெட்ஷீட்ல ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், அவ்வளோ திக்கான மெட்டீரியல். ஆனால் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா காட்டன் தான் இது. ஆனால் அவ்வளோ திக்காக இருக்கும், உங்களுக்கு உள்ளே வந்து லைனிங்கே தேவை கிடையாது. பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு. ப்ளூ, அதாவது ப்ளூ ரெட் அண்ட் ஒயிட் காம்போ, அதனால ரொம்ப அழகா இருக்கு. இது கண்டிப்பா ஃபெஸ்டிவ் வேர்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலி லூஸா தான் இருக்கு, எனக்கு ஆல்டர் பண்ணி தான் போடணும். இதோட கொஞ்சம் கிராண்டா ஒரு நெக் பீஸ் இல்ல, ஒரு கிராண்டா ஒரு இயரிங் போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். இந்த கலரும் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு உண்டான கலர் தான் அந்த காம்போ. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது கூட வந்த இன்னொரு ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபெஸ்டிவ் வேர் தான் நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய லாங் ட்ரெஸ், நான் வந்து அந்த ஒமேகா கிளாஸ் வேர் அந்த வீடியோல போட்டிருக்கேன்னா, அந்த ஃபுல் இது சென்டர் ஸ்லிட் வரும் ஜீனுக்கு வந்து பேர் பண்ணி போடுறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது வந்து கொஞ்சம் கேஷுவல் டைப்பா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் எத்னிக் வேர் மாதிரி இருக்கு. ஸோ நெக்ல வந்து உங்களுக்கு கோல்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்லீவ்லயுமே வந்து கோல்டன் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி இல்ல பிரிண்டட் ஒர்க். அப்புறம் சென்டர் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நடுவில், அதாவது ஹிப் வரைக்கும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பீட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டர் ஸ்லிட் இருக்கு. அப்புறம் கீழே ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு அதே கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கிராண்டா இருக்கும். இதுக்கு வந்து கோல்டன் ஜுவல்ஸோட நீங்க பேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல கிராண்டான ஒரு லுக்கு. அதுவுமே அதுதான் மெரூன் கலர், உங்களுக்கு அந்த கோல்டன் பிரிண்டோட வருது. ஆனா எனக்கு என்னமோ இந்த பேண்ட்டோட இது பிடிக்கல போடும்போது. ஸோ நான் ஒரு பிளாக் ஜீனோட போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து என்ன சொல், இது ஆக்சுவலி பேண்ட் நல்லா இருக்கு, பட் எங்கேயும் வந்து ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஃபிட் வந்து மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல், என்ன சொல்றது, அந்த ஒரு ஜாயிண்ட் ஜாயின் ஆகுற இடத்துல வந்து எங்கேயும் மிஸ் ஆகுது.
கொஞ்சம் மேலே இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால் மற்றபடி காம்போ நல்லா இருக்கு. ஸோ ஒரு வேலை இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீனோட போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அடுத்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் தான். இது வந்து ஒரு லாங் கவுன் மாதிரி, நேவி ப்ளூவில் ஒயிட் கலர் பிரிண்ட் வருது, 637 ரூபீஸ். நான் வந்து ஸ்மால் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த முறை வந்து கொஞ்சம் எனக்கு சைஸ் வந்து ஃபிட் ஆகலை. ஆனால் அந்த 34 சைஸ் பார்த்து வாங்கினா எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஒரு இந்த மாடல்லலாம் வந்து அந்த 34 அவைலபிளாக இல்லை. அதனால நெக்ஸ்ட் சைஸ் வாங்கியிருக்கேன், ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சானா இந்த கலெக்ஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதே டிசைன் தான். கையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைட்டாக வந்துட்டு இங்கே வந்து பெல் ஸ்லீவ் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கை ஆட்டி ஆட்டி பேசும்போதாகட்டும் இல்லை ஏதாவது வேலை செய்யும் போதெல்லாம் அது அழகாக இப்படி வந்து விரிஞ்சிருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் கண்டிப்பாக ஃபெஸ்ட் வேர்க்கு வந்து போட்டுக்கலாம். ஒரு பார்ட்டி வேர் மாதிரி எங்கேயாவது போகிறீங்கன்னா நம்ம பேர் பண்ணுற ஆக்சசரிஸில் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் கிராண்டாக நீங்கள் வந்து இப்போ பெரிய இயரிங் மட்டும் போட்டால் கூட போதும், நெக்கில் எதுவுமே வேணும்னு இல்லை. ஒரு பெரிய இயரிங் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இதோட கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லைக்கா அப்படின்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முடிஞ்ச அளவு பார்த்துட்டு ஒரு வேலை அவைலபிளாக இல்லைன்னா சிமிலர் கோட்ஸ் வந்து சர்ச் பண்ணி தான் கொடுக்குறேன். பட் ஸ்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது. இந்த டைம் முடிஞ்ச அளவு நான் தேடி கொடுக்குறேன். ப்ளஸ் எப்படி வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீஷோ ஆப் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் வரும். அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கோட் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வரும். அதை சூஸ் பண்ணி இப்போ ஒரு செல்லர் கிட்டேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் 2-3 செல்லர் கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அட் அ டைம் வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு இப்போ அதோட ப்ரைஸ் 500 மார்ஜின் அமௌண்ட்டில் வந்து 500 ஆட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ டோட்டல் வந்து 500 ரூபீஸ் வரும். நீங்கள் வந்து ஆன்லைன்லையோ சிஓடியோ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எல்லா எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் எல்லாமே வந்து கரெக்டாக அதுவே வந்து டிக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்தது ஒரு கூலான ஒரு ட்ரெஸ் தான். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெஸ் டைப் தான். ஆனால் என்னென்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ். ஆனால் இதுவே அவ்வளோ லூஸாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி லூஸாக தான் இருக்குது. 34 சைஸாக என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்னென்னா ஸ்லீவ் எல்லாம் ரொம்ப தொலைதொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியது வரும். அது ஏன் தெரியல, அந்த மெஷர்மெண்ட் வந்து மிஸ் ஆகுதா இந்த ஒரு ட்ரெஸ்ஸில். நானும் ரொம்ப அழகாக இருக்குது. சிங்கிள் ட்ரெஸ்ஸாக நீங்கள் போட்டுட்டு ஷூஸ் மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து சிம்பிள் ஜுவல்லரி போதும். இதை ஃபெஸ்டிவ் வேர்னு சொல்ல மாட்டேன், பட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க இல்லை ஏதாவது வந்து காலேஜுக்கு இல்லை ஏதாவது மீட்க்கெலாம் போகிறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாக ப்ரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து நான் இது எல்லாமே வந்து ஆல்டர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக்சர்ஸ்லாம். எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்பீங்க, எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வேலை இந்த நான் காமிச்ச ஒரு 5-6 ட்ரெஸ்ஸில் ஒரு வேலை ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்கள் வாங்க போகும்போது ஓகே இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னும் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த ரிவ்யூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் மீஷோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் அது மூலியமாக நீங்கள் அதாவது இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20% கிட்ட உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். எனக்கும் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்ஸ்லேருந்து கமிஷன் கிடைக்கும். ஆனால் இந்த லிங்க் மூலியமாக வாங்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு மீஷோன்னு சர்ச் பண்ணிங்கனாலே மீஷோ ஆப் வரும். நீங்கள் அது மூலியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மூலியமாக உங்களுக்குமே கமிஷன் வரும். இல்லை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வாங்குறாங்கன்னா அது மூலியமாக கூட உங்களுக்கு வந்து கமிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி டியூஸ்டே வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போவும் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது, பர்சனல் டிஎம்மும் வருது. எனக்கு ரொம்ப ஹாப்பி அதை கேட்டு. நான் வந்து கண் கூட பார்க்குற அதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குற ஒரு ஆப் வந்து மீஷோ. நான் அதை வந்து கண்டிப்பாக டினை பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் மீஷோ நிறைய ப்ரமோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து ப்ரமோஷனல் வீடியோன்னு சொல்லியிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி எவ்ரி டியூஸ்டே வந்து அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 200-300 அப்படின்னு வந்து கிரெடிட் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து அது கேக்கில்லை அப்படின்னு எனக்கு தோணியிருக்கேன். ஏன்னா நான் ரியல் அமௌண்ட் வந்து பார்க்கும்போது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த வெப்சைட் மேலே எனக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் அது மூலியமாக பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியான விஷயம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.